அனைவருக்கும் வணக்கம். எம்பிஎம் ரீவெண்டிங் ஒர்க்ஸ் முத்துப்பாண்டி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏர் கம்ப்ரெஸரு, டேங்க் கம்ப்ரெஸர் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கிறக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த கம்ப்ரெஸர் எப்படி ஆட்டோமேட்டிக்காக கட் ஆகி டேங்க் ஃபுல்லானோடனே கட் ஆகிட்டு மறுபடியும் ஓடுது. இந்த கம்ப்ரெஸரில் ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்ச் இருக்குது. இந்த கண்ட்ரோல் சுவிட்சுக்கு நம்ம எப்படி நம்ம பேஸ் நியூட்ரல் சப்ளையும் மோட்டரோட அவுட்புட் சப்ளையும் நம்ம கொடுக்கறது, ப்ரெஷர் எவ்வளோ வரைக்கும் நம்ம இதில் செட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிடலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கம்ப்ரெஸரு ஆஃப் ஹெச்பி கம்ப்ரெஸரு, இதுதான் அந்த ப்ரெஷர் கண்ட்ரோலர் சுவிட்சு. இந்த கண்ட்ரோலர் சுவிட்சு மூலமாக தான் நம்மளுக்கு டேங்க் ஃபுல்லான உடனே நம்ம வச்சுருக்க நம்ம ப்ரெஷர் 100 பாயிண்ட் 120 பாயிண்ட் அந்த மாதிரி நம்ம ப்ரெஷர் செட் பண்ணுவோம். நம்ம எவ்வளோ தேவையோ நம்ம செட் பண்ணிக்கலாம். அந்த ப்ரெஷர் வந்த உடனே அது ஆட்டோமேட்டிக்காக மோட்ரு ஆஃப் ஆயிரும், ரன் ஆகாது. மறுபடியும் இந்த ஏரோட ப்ரெஷர் ஃபுல்லாக குறைஞ்ச உடனே மறுபடியும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம மோட்ரு ஓட ஆரம்பிச்சிடும். இந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட்மெண்ட் மூலமாக தான் நம்ம அதை கண்ட்ரோல் பண்ணுவோம். இதே நம்மளுக்கு ப்ரெஷர் கட்டுற கேஜ் மீட்ரு, ப்ரெஷர் கேஜு, இதில் வந்து நம்மளுக்கு தேவையான பாயிண்ட் எவ்வளவோ நம்ம வச்சுக்கலாம். இதில் தான் நம்மளுக்கு மோட்ரு ஓட ஓட அதில் வந்து டேங்க்கில் நம்மளுக்கு ஏர் வந்து ப்ரெஷர் ஏறிகிட்டே இருக்கும். இந்த ப்ரெஷர் கண்ட்ரோலர் சுவிட்சில் இருக்க அந்த பிளேட் மூலமாக தான் நம்ம சுவிட்சில் நம்மளுக்கு டேங்க் ஃபுல்லான உடனே அந்த சுவிட்சை நம்ம நாபை மேல் நோக்கி ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம சப்ளை கட் பண்ணிடும். மறுபடியும் நம்மளுக்கு ஏர் ப்ரெஷர் குறைஞ்ச உடனே அந்த நாபு கீழே போயிட்டு நம்மளுக்கு சுவிட்ச் மோட்ரு ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி தான் இதோட ஃபங்க்ஷன் ஆகுது. இந்த கனெக்டர் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோலர் யூனிட்டில் இந்த ப்ரெஷர் கண்ட்ரோல் சுவிட்சை நம்ம எப்படி ஃபிட் பண்ணுறது அப்படின்னு பார்ப்போம். இந்த சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணுறதுக்கு ரெண்டு சைடுமே நம்மளுக்கு சின்ன ஸ்க்ரூ போடுற மாதிரி நம்மளுக்கு ஹோல்ஸ் இருக்கும். நம்ம அதில் இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஸ்க்ரூவை போட்டு நம்ம டைட் பண்ணிடலாம். இந்த நாபு வந்து நம்ம கீழே அந்த பிளேட்டோட ஒட்டி இருக்கும். நமக்கு டேங்கில் ப்ரெஷர் அதிகமாக அந்த நாபு வந்து நம்மளுக்கு மேல் நோக்கி போச்சுன்னா அந்த கான்டெக்ட் விலகிட்டு நம்மளுக்கு சப்ளையை கட் பண்ணி கொடுக்கும். ப்ரெஷர் சுவிட்ச் வந்து இந்த மாதிரி தான் ஃபிட் பண்ணணும். ப்ரெஷர் சுவிட்சை நம்ம ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ ப்ரெஷர் சுவிட்சுக்கு எப்படி சப்ளை கொடுக்குறது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இந்த ப்ரெஷர் சுவிட்சில் நம்ம ஃபஸ்ட்டு பேஸ் நியூட்ரல் சப்ளை கொடுப்போம். அந்த பேஸ் நியூட்ரல் சப்ளை வந்து அந்த சுவிட்சில் இருக்க கனெக்டரில் மேலே ஒரு வயரும் கீழே ஒரு வயரும் பேஸ் நியூட்ரல் அந்த மாதிரி கொடுக்கணும். சென்ட்ரலில் வயர் இது கொடுக்கக்கூடாது. இப்போ நம்ம பேஸ் நியூட்ரல் நம்ம கீழே ஒரு வயர் கொடுத்தாச்சு. அது மேலே ஒரு வயரையும் நம்ம கொடுத்துருவோம். நம்ம வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லா வீடியோவுமே. அப்போ தான் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்றத உங்களுக்கு புரியும். உங்களுக்கு பயனுள்ளதாகத்தான் இருக்கும். மேலும் மற்ற நம்ம மோட்ரு வைண்டிங் வீடியோ, நம்ம சீலிங் ஃபேனுக்கு லைன்லாம் ரன்னிங் ஸ்டார்டிங் காமன் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வீடியோலாம், அதோடய லிங்க்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. எல்லா வீடியோவுமே பாருங்கள். அப்புறம் நம்ம பேஸ் நியூட்ரல் நம்ம சப்ளை கொடுத்துட்டோம். இப்போ அடுத்து சுவிட்சோட அவுட்புட் லைன் எடுத்து நம்ம மோட்டருக்கு இன்புட் சப்ளை கொடுக்க போகிறோம். இது மோட்டரோட இன்கமிங் லைன் வயரு. அதே மாதிரி சுவிட்சில் ரைட் சைட் கீழ் பக்க கனெக்டரில் ஒரு வயரையும் மேல் பக்க கனெக்டில் ஒரு வயரையும் நம்ம மோட்டரோட சப்ளைக்கு நம்ம கொடுத்துடணும். லெஃப்ட் சைடில் நம்ம பேஸ் நியூட்ரல் கொடுத்துருக்கோம்ல, அதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் தான் இந்த மாதிரி தான் கொடுக்கணும். ப்ரெஷர் சுவிட்சுக்கு சப்ளை எப்போயுமே இப்படி தான் கொடுக்கணும். அந்த கனெக்டரில் கொடுத்துட்டு நல்ல லூஸ் கனெக்ஷன் இல்லாமல் நம்ம வயர்லாம் நல்லா நம்ம டைட் செக் பண்ணிடணும். இப்போவுமே நம்ம எந்த வயரிங் எது கொடுத்தாலுமே நம்ம லூஸ் கனெக்ஷன் இருக்கக்கூடாது. இப்போ லைன்லாம் கொடுத்துட்டோம். இது பேஸ் நியூட்ரல் லைனு, இது மோட்டரோட இன்கமிங் லைனு. நம்ம மோட்டரை நம்ம ரன் பண்ணி பார்த்துட்டு அது டேங்கில் ப்ரெஷர் வந்து எவ்வளோ ஆல்ரெடி செட் ஆகிருக்கு. அப்படி மாதிரி மோட்ரு நம்மளுக்கு ரன் ஆகும்போது ஸ்டார்டிங்கிலேருந்து மோட்ரு வந்து எவ்வளோ கரண்ட்டு எவ்வளோ ஆம்ஸ் எடுக்குது, நம்மளை எவ்வளோ ப்ரெஷர் வரைக்கும் நம்ம செட் பண்ணோம்னா அது மோட்டர் ஆம்ஸ் நம்மளுக்கு எப்படி வேரியேஷன் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இப்போ மோட்டரை நம்ம ரன் பண்ணி பார்த்துருக்கோம். ஸ்டார்டிங் ஆம்ஸ் பாருங்கள், 2.2 அந்த லெவலில் தான் இருக்குது. நம்மளுக்கு ப்ரெஷர் வந்து டேங்கில் அதிகமாக அதோடய ஆம்ஸ் நம்ம கூட்டிகிட்டே இருக்கும். அதிகமாக இந்த மோட்ரு வந்து 0.5 ஹெச்பி,
அதனால் நம்மளுக்கு 4 ஆம்ஸ் வரைக்கும் அந்த மோட்ரு நம்ம தாங்கும். 3.5 ஆம்ஸ் தான், 4 ஆம்ஸ் வரைக்கும் இந்த மோட்ரு வந்து தாங்கும். அதுக்கு மேலே நம்மளுக்கு ஆம்ஸ் கூடுச்சுன்னா நம்ம அந்த ப்ரெஷரை வந்து நம்ம செட் பண்ணக்கூடாது. 3.5க்குள்ளே இருக்க மாதிரி தான் நம்ம அதில் டேங்கில் நம்ம ப்ரெஷர் செட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் நமக்கு மோட்ரு வந்து காயில் எதுவும் போகாது, லைஃப் நல்லாயிருக்கும், அதிகமாக ஹீட் ஆகாது. இப்போ மோட்ரு ரன் ஆகிட்டுருக்கிறதுனால டேங்கில் வந்து நம்மளுக்கு ப்ரெஷர் கூட்டிகிட்டே இருக்குது. இப்போ 3.3 ஆம்ஸ் எடுக்குது ப்ரெஷர் கேஜு நம்மளுக்கு. இப்போ மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு, 3.3 ஆம்ஸ்லேயே நமக்கு மோட்ரு ஆஃப் ஆயிடுச்சு. ப்ரெஷர் பாருங்கள், 80 பாயிண்ட் இருக்குது ப்ரெஷர் கேஜில். 80 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்குது. மோட்டரும் 3.5 ஆம்ஸ் எடுக்குது. இது வந்து நார்மல் தான், அது இவங்க பெயிண்ட் அந்த பெயிண்ட் அடிக்கிறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு 100 பாயிண்ட் 110 பாயிண்ட் வரைக்கும் நம்மளுக்கு இருக்கிற மாதிரி எப்போயுமே கேட்பாங்க. இப்போ நம்ம ஏற எடுத்து விட்டுட்டு ப்ரெஷர் நம்ம கூட தேவை நம்ம வச்சு நம்ம எப்படி நம்ம ப்ரெஷர் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துக்கலாம். நம்ம ஏற கொஞ்சம் எடுத்துட்டோம்னா ப்ரெஷர் குறைஞ்ச உடனே இப்போ ஆட்டோமேட்டிக்காக மோட்டர் நம்மளுக்கு ஓட ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வந்து சுவிட்ச் எல்லாமே நம்ம கரெக்டாக தான் ஃபங்க்ஷன் ஆகுது. அந்த 80 பாயிண்டில் கட் ஆகிடுச்சு. மறுபடியும் நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணோடனே பாயிண்ட் குறைஞ்சோடனே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்ப்ரிங் கண்ட்ரோலர் சுவிட்சில் இந்த ஸ்ப்ரிங் அட்ஜஸ்ட் பண்ணல நம்ம டைட் பண்ண உடனே ப்ரெஷர் வந்து நம்மளுக்கு கூட இருக்கும். அந்த 80 பாயிண்டில் கட் ஆனது அடுத்து 100 பாயிண்ட் 110 பாயிண்ட் அந்த மாதிரி இருக்கும். நம்ம எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மேலே நம்ம செட் பண்ணி பார்த்து மோட்ரு ரன் பண்ணி செக் பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம ப்ரெஷர் கூட்டியிருக்கோம். இப்போ மறுபடியும் நம்மளுக்கு நம்ம எந்த பாயிண்டில் கட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஃபார்ம்ஸ் வந்து 2.9 அந்த மாதிரி போயிட்டுருக்கு. மேக்ஸிமம் அதிகபட்சமாக நம்ம 4 ஆம்ஸ் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாம். 100 பாயிண்ட் அந்த அளவுக்கு நமக்கு போதுமானது தான். இப்போ 90 பாயிண்ட் போயிடுச்சு. ப்ரெஷர் கேஜில் நம்மளுக்கு ப்ரெஷர் கூட்டிகிட்டே இருக்குது. நம்ம 100 பாயிண்ட் இருக்கிற மாதிரி நம்ம செட் பண்ணி வச்சு விட்ருவோம். 100 பாயிண்ட் வந்துருச்சு. நூற்றி 105 பாயிண்ட்டு. இந்த மாதிரி தான் அந்த ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் சுவிட்ச் ஆகும். நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா 110 பாயிண்டில் நம்மளுக்கு மோட்டர் ஆஃப் ஆயிடுச்சு. ஆம்ஸுமே நம்மளுக்கு அதே 3.5 அந்த ரேஞ்சில் தான் எடுக்குது. இப்போ மோட்ரு நம்ம வந்து கரெக்டாக தான் இருக்குது. 110 பாயிண்ட் வரைக்கும் நம்ம இந்த டேங்கில் வச்சு நம்ம மெயின்டைன் பண்ணி நம்ம ஓட்டலாம். மோட்ரு எந்த ஃபால்ட்டும் ஆகாது. இப்போ நம்ம ஏர் ரிலீஸ் பண்ணோம்னா மோட்ரு வந்து ப்ரெஷர் குறைஞ்ச உடனே ஓட ஆரம்பிச்சிடும். இந்த வீடியோவில் ஏர் கம்ப்ரெஸருக்கு ப்ரெஷர் சுவிட்சு எப்படி ஃபிட் பண்ணுறது, இந்த சுவிட்சுக்கு நம்ம எப்படி நம்ம பேஸ் நியூட்ரல் லைனு மோட்டருக்கு இன்கமிங் லைன் கொடுக்கறது, ஏர் ப்ரெஷரை நம்ம எப்படி அதிகமாக நம்ம செட் பண்ணி வைக்கிறது, ஆட்டோமேட்டிக் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம்.